हलो स्टूडेंट्स, दिस इज इकबाल। द nth रूट्स ऑफ यूनिटी पाक पोरोम। पर लेट z बी द कॉम्प्लेक्स नंबर नु வச்சுக்கலாம். ओके, अपो z पावर n इक्वल टू 1, अपो z इक्वल टू 1 पावर 1 बाय n। इदा வந்து nth रूट ऑफ कॉम्प्लेक्स नंबर यूनिटी। ओके, nth रूट्स ऑफ द यूनिटी பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், 1 வந்துச்சுனா அதுக்கு போலார் ஃபார்ம் வந்து நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல, தனியா r into cos theta plus i sin போட வேண்டியது இல்ல. डायरेक्टली நீங்க என்ன பண்ணலனா cos 0 plus i sin 0 அப்படினு போட்டுக்கலாம், பவர் 1 by n. அப்புறம் இந்த ஜெனரல் ஃபார்முக்கு எழுதும் போது என்ன பண்ணுவோம், இதோட 2k pi ஐ பிளஸ் பண்ணுவோம். 2k pi plus 0 என்ன வரும், 2k pi தான் வரும். 2k pi plus i sin 2k pi पावर 1 बाय एन, सरिया? ओके, इप्पा डी मॉयस थ्योरम अप्लाई பண்ணோம்னா இந்த n வந்து உள்ள வந்துரும், cos 2k pi by n plus i sin 2k pi by n, அது 1 into 2k pi by n, வேற ஒண்ணு இல்ல. இங்க k அப்படின்றது என்னன்னா பார்த்தா ஏற்கனவே 0 1 2 and so on n minus 1 வரைக்கும் இருக்கும், சரியா? ஓகே, இப்போ z, இப்போ k ஓட வேல்யூ வந்து k equal to 0 னு போடுங்களே. k equal to 0 போட்டீங்கன்னா இங்க z ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க, cos 0, k equal to 0 போடுங்க, 2 into 0 0, இப்போ cos 0 plus i sin 0, cos 0 வந்து 1, sin 0 0, அப்போ 1 கிடைக்குது. கவனிச்சிட்டே வாங்க, if k equal to 1 இருந்துச்சுனா z equal to, அப்போ k க்கு பதிலாக 1 போடுங்க, அப்போ 2 into 1 2 2 pi by n வருதா, cos 2 pi by n plus i sin 2 pi by n. இதை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா, ஒமேகான்னு கூட எடுக்கலாம், ஆல்ஃபான்னு எடுக்கலாம். உங்கள் புக்கில் வந்து ஒமேகான்னு கொடுத்துருக்காங்களோ ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். இது ஒமேகான்னு வச்சுக்கிறேன், ஏன்னு சொல்கிறேன் அப்புறமா. அப்போ கே ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா ஜெட் ஈக்குவல் டு, இங்கே கேக்கு பதிலாக 2 போடுங்க, என்ன வரும், 2 இன்ட்டு 2 4 4 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 4 பை பை என். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, கீழே எழுதுகிறேன், இதை எப்படி எழுதலாம்னா காஸ் 2 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை என். இங்கே ரெண்டுலையும் 2 இருக்கும்ல, இதை 2 இன்ட்டு 2 பைன்னு பிரிக்கலாம் தானே, அந்த 2-வை மேலே கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், உள்ளே கொண்டு வாங்க திருப்பி, 2 இன்ட்டு 2 பை 4 பை பை என், 2 இன்ட்டு 2 பை 4 பை பை என் வருதா. ஸோ காஸ் 2 பை ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை என்னை வந்து ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒமேகா, மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்கா, அப்போ இது ஒமேகா ஸ்கொயர். அப்போ கே ஈக்குவல் டு 2 போடும்போது நான் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ அதே தான் கே ஈக்குவல் டு 3 போடும்போது கிடைக்கும், பார்த்துருங்க. அப்போ இங்கே 3 போட போகிறேன், 3 போட்டால் 2 3 சார் 6, 6 பை பை என்னு வரும், காஸ் 6 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 6 பை பை என். இதை எப்படி எழுதலாம், காஸ் 2 பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை என் ஹோல் கியூப்னு போட்டுடலாமா. இப்போ பாருங்கள், 3 உள்ளே கொண்டு வாங்க, 3 2 சார் 6 பை பை என், அதே தான் வரும். அப்போ இது ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஆயிரும், ஒமேகா கியூப் ஆகிடும், பன்சோவான். கே லாஸ்ட் வந்து என்ன இருக்குது, என் மைனஸ் ஒன்னா, என் மைனஸ் ஒன் போட்டோம்னா, இங்கே என் மைனஸ் ஒன் போகிறோம்னா என் என்னுக்கு பதில் கேக்கு பதிலாக என் மைனஸ் ஒன். ஓகே, அப்போ காஸ் காஸ் 2 இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2 இன்ட்டு கேக்கு பதிலாக என் மைனஸ் ஒன்,
pi by n. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினா cos 2 pi by n plus I sin 2 pi by n then minus 1 மேல கொண்டு போயிடலாம் அப்ப இது என்ன அர்த்தம் omega power n minus 1 therefore the nth roots of unity equal to now என்ன கிடைச்சிருக்குனா 1 கிடைச்சிருக்கு omega கிடைச்சிருக்கு omega square கிடைச்சிருக்கு omega cube கிடைச்சிருக்கு and so on omega power n minus 1 that's all இது புரியதா இந்த 5 marks ல கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் நடத்துறது வந்து மார்க்குக்காக மட்டும் இல்ல நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி அதான் ஆனுவல் எக்ஸாமுக்கு மட்டும் நடத்தல மற்ற நீங்க என்ட்ரன்ஸ்லாம் எழுதும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இதே வந்து நீங்க ஜேஇ எல்லாம் படிச்சீங்கன்னா இதே ஆல்பா போட்டு நடத்துவாங்க வேற ஒண்ணும் இல்ல சிபிஎஸ்சி ல போனீங்கன்னா ஆல்பா 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 ஸ்கொயர் ஆல்பா கியூப் தட்ஸ் ஆல் எல்லாமே ஒண்ணுதான் ஓகேயா சரி